மனசுக்காக இந்த உலகத்தில் மனசுக்காகத்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா குருமார்களுமே விதவிதமாக விதவிதமாக சொல்லி 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 மனசு தவம் செய்கிறது தியானம் செய்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த மனதை வந்து இறைவனோடு வந்து மனதின் மறுமுனையாக எல்லாம் உள்ள இறைவனே இருக்கிறதுனால அந்த கனெக்டிவிட்டியை உண்டாக்குவதற்கான ஒரு ஊடகமாகத்தான் இறைவனோடு இந்த உயிரை இந்த நம்மளை நமக்குள்ளாக இருக்கும் இறைவனோடு கனெக்ட் பண்ணுவது தான் நம்ம வந்து மனசை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக அல்லது மனசை பழக்குவதற்காக நம்ம சமுதாயத்தில் கொடுக்குற பல வகையான தியான தவ முறைகள் குண்டலினி தவம் முதல் கொண்டு எந்த தவ முறைகளாக இருந்தாலும் விபாசன தவம் உண்டு காந்த தவம் கொண்டு நம்ம எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா எல்லாமே மனதை எம்டி பண்ணி வான்காந்தத்தில் இருக்கும் ஆற்றலை கிராப் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு தவத்துக்கும் ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்கும் இயல்பாகவே சரிங்களா சரி அது இருக்கட்டும் இப்போ நம்ம மனசை வந்து எப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம பயிற்சி முறைகளே நிறையா கொடுத்துருக்கோம் மனசை எப்படி வசப்படுத்துறதுன்னு நிறையா சொல்லியிருக்கோம் இத்தனையும் பண்ணி இத்தனையிலையும் மீறி உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஆட்பட்டு நம்மளால் கண்ட்ரோல் ஏன்னா நம்ம பிரம்மசரீரத்தில் இருக்கும் அபரிமிதமான ஆற்றல் அதை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுன்னா தெரியலனான்ட்டு பலரும் கேட்குறாங்க ஒரு எளிமையான வழி அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்குள்ளே வந்து நான் ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறேன் சரிங்களா உங்கள் மன ஒரு கம்ப்யூட்டரில் டாஷ் ப்ரோக்ராம் இருக்கும் கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோனும் இருக்குன்னு வைங்களேன் இப்போ பார்த்துட்ருக்கீங்களே இதில் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்னு ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு விருப்பமான ஆப்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி மனசை சரி பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ உங்கள் மனசுக்குள்ளே நான் ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கரும்பலகை சரிங்களா உங்கள் மனசுக்குள்ளே ஜஸ்ட்டு கண்களை மூடி ஒரு கரும்பலகை இருப்பதாக நினச்சிக்கோங்க பள்ளிக்கூடத்தில் போர்டில் டீச்சர் எழுதுகிற கரும்பலகை இருக்கு இல்லைங்களா அதே தான் கரும்பலகையை மனசில் வச்சுக்கோங்க அமைதியாக இது ஒரு மிகப்பெரிய தவங்க இது வந்து உங்களை சமாதி நிலை வரை கூட்டிகிட்டு போயிடும் கரும்பலகை இருக்கிறத நினச்சிக்கோங்க அப்புறம் இந்த கரும்பலகையில் அது மட்டும் இருக்குது அமைதியாக இருக்கீங்க பார்க்குறீங்க அப்புறம் மனசில் என்ன எண்ணம் வருதுன்னு பார்க்குறீங்க பார்த்துட்டு காலையில் அம்மா பேசினாங்க அப்போது அம்மா அப்படின்னு அந்த கரும்பலகையில் எழுதி ஒரு புள்ளி வச்சுருங்க அது எப்படி மனசில் தான் கரும்பலகையில் தான் பார்த்துட்ருக்கீங்க கரும்பலகை என்பது சுத்த வெளியாகவும் இருக்கும் சிவநிலையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கரும்பலகையில் எண்ணம் வர்றத அதை அப்படியே அம்மா பற்றி அம்மாவும் கூட உங்கள் கூட பேசியிருக்காங்க என்னமோ பேசியிருக்காங்க அத்தனை எழுத வேண்டியதில்லை ஜஸ்ட் அம்மா ஒரு புள்ளி வச்சுருங்க அப்புறம் மனசை கவனிங்க கரும்பலகையையும் கவனிச்சுட்டே இருங்க அந்த கவனிக்கிற சமயத்தில் மனசு எம்டியாக இருக்கும் இல்லைங்களா அந்த எம்டியாக இருக்கும் அந்த நிலை சூன்ய நிலை அது சிவநிலை ஆச்சுங்களா நாம் பிறப்பதற்கு முன்பு இருந்த நிலை நாம் இறந்த பிறகு இருக்கும் நிலை எல்லாம் வல்ல இறைவனே அந்த நிலை தான் அடுத்த எண்ணம் வரும் வரை இருக்கும் அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா அது இறைநிலையே தான் அதே அப்படியே அமைதியாக அந்த எம்டினஸ்ஸை என்ஜாய் பண்ணி பழகிட்டீங்கன்னா அடுத்த எண்ணம் வரும் அடுத்த எண்ணம் வரும்போது உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் எண்ணமாக வரலாம் பசிக்குது சாப்பிட்லான்ட்டு வரலாம் அப்போது உணவு பிரியாணி சாப்பிட்லான்ட்டு இருக்குது அப்படிங்கும்போது பிரியாணின்னு கூட எழுத வேண்டியது ஜஸ்ட் உணவுன்னு எழுதி ஒரு புள்ளி அந்த போர்டில் அந்த பிளாக் போர்டில் ஓகே இப்படியே நீங்கள் நினச்சிட்டு உங்கள் கண்ட்ரோலில் வரும் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அதில் எழுதிட்டே இருக்கலாம் அது வராமல் தடுக்கிற கதால் முயற்சி பண்ணணும்னா தடுக்கவெல்லக்கூடாது என்ன வேணாலும் வரட்டும் நீங்கள் ஒரு பார்வையாளராக வரும் எண்ணங்களை அந்த பிளாக் போர்டில் அது நீங்கள் கையில் கூட எழுதலை மனதளவில் அமைதியாக எழுதுறீங்க எழுதும்போது அந்த இடத்துல ஒரு கேப் கிடைக்கும் ஆச்சுங்களா ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் கேப் கிடைக்கும் அது எல்லாம் உள்ள சிவமே தான் அது அந்த கேப்பில் இருக்கிற அந்த எம்டினஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அதை விரும்பி ரசிச்சுட்டு இருக்கிறதுக்கு அடுத்த எண்ணம் வரும் அதையும் எழுதுங்க எந்த எண்ணம் வருதோ அதை எழுதுங்க எழுதி முடிச்சு டாட்டுன்னு ஒரு புள்ளி வச்சதுக்கப்புறம் அந்த எண்ணத்தை அப்படியே விட்டுட்டு எம்டினஸை கவனிங்க புரிஞ்சுதுங்களா வந்துச்சு அந்த க்ஷணம் அதை எழுதிட்டோ அப்புறம் எம்டினஸை கவனிங்க அப்படியே கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த எம்டினஸ்ஸின் கால அளவு அதிகரிச்சுட்டே வரும் ஆச்சுங்களா நீங்கள் பிரம்மச்சரியத்தில் 48 நாள்லாம் கடந்துட்டு வரும்போது மேலை துவாரங்கள் ஆக்டிவேஷன் ஆகி ஆக்னா துரிய சக்கரங்கள் இயங்க துவங்கிடும் ஆச்சுங்களா அப்படி இயங்க துவங்குச்சுன்னா அதுலேயும் கவனம் வைக்கலாம் ஆச்சுங்களா எம்டினஸ் இறைவனாக நினச்சி நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்தது சிற்றம்பலமும் பொன்னம்பலமும் துரியத்தை பொன்னம்பலம் பாங்க அப்போது சிற்றம்பலமும் பொன்னம்பலமும் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா அதுலேயும் கவனிச்சுட்டு இருக்கலாம் அதில் கவனிக்கும் போது கூட அது சார்ந்து எண்ணங்கள் வந்துச்சுன்னா உணர்வுகள் எழுத வேண்டியதில்லை எண்ணங்கள் வந்துச்சுன்னா எழுதிடலாம் ஆச்சுங்களா
ஓ இப்போ நம்ம வந்து ஆக்னால் இருக்கோம், துரியத்தில் இருக்கோம் அப்படின்னா அதை யோசிச்சு அதில் இருந்த அந்த பெனிஃபிட் இருக்குது அது இதுன்னு எதாவது பார்த்து வச்சுருப்பீங்கள, அதையெல்லாம் யோசிக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா ஓகே துரியம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் தோணுது அப்படின்னா தோணுதை அப்படியே எழுதி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மறுபடியும் எம்டினஸ்க்கு வந்துடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உணர்வுகளுக்கு வந்துடும். இது தொடர்ந்து நீங்கள் செய்ய 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 எம்டினஸ் காலம் அதிகரிக்கும். இந்த எம்டினஸ் காலம் அதிகரிச்சுட்டே வர்ற அதே சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து மனம் வந்து முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும். இப்போது ஒரே எண்ணம் திரும்ப வருது, திரும்பவும் வந்து அம்மா என்னை பேசிட்டாங்க, ஏன் இப்போ எப்படி அவங்க பேசலாம் அப்படியெல்லாம் வருதுன்னு வைங்களேன். அப்போது ஏற்கனவே அம்மானு எழுதி ஒரு டாட் வச்சுருப்பீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு பெருக்கல் குறி போட்டு ஆச்சுங்களா, ஒரு பெருக்கல் குறி போட்டு மறுபடியும் எம்டினஸை கவனிக்கிறக்க ஆரம்பிச்சுருங்க. எந்த எண்ணம் வந்தாலும் அந்த க்ஷணத்தோடு நிறுத்திடும், அந்த நொடி அந்த எண்ணம் வந்துச்சா அதனுடைய ஆயுள் அவ்வளோதான், அதை அப்படியே எழுதிட்டு சும்மா எம்டினஸை கவனிச்சுட்டு இருங்க. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே ஆயிரும் ஆச்சுங்க, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே ஆயிரும். நாளாக நாளாக இது ஒரு மிகப்பெரிய தவமாக மணிக்கணக்கில் உட்காந்துட்டு இருக்கலாங்க எம்டினஸில். இதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசு எம்டியாக இருக்கும்போது வான்காந்த ஆற்றல் அபரிமிதமாக உங்களுக்குள்ள நிறைய ஆரம்பிச்சு உடலில் இருக்கும் நோய் நொடி குறைகள் எல்லாம் சரியாக ஆரம்பிச்சிடும். உங்கள் சக்கரங்கள் குண்டலினி சக்கரங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பல பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனால் அந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் நினைக்கணுங்கிறது, அந்த பெனிஃபிட்ஸ் பற்றிய எண்ணம் வந்தால் கூட ஓகே எம்டி மனம் எம்டியாக இருக்கும்போது பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எழுதி ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு மறுபடியும் அந்த சிவநிலையே சூன்ய நிலையே எம்டினஸ்லேயே வச்சுருங்க மனசை. இப்படியே வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இதயத்தில் ஒரு அழுத்தம் கிடைக்கும், அந்த ஐந்து சக்கரங்கள் எங்கே வேணாலும் அழுத்தம் கிடைக்கல. எந்த அழுத்தம் கிடைச்சாலும் அந்த அழுத்தம் கிடச்சிச்சுன்னா நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை, அப்பவும் நீங்க அமைதியா இருங்க. அப்பவும் உங்க மனசுல ஏதாச்சும் எண்ணம் தோன்றுனா மட்டும் அந்த பிளாக் போர்டுல இருந்து ஒரு புள்ளி வச்சிருங்க. இதைய எப்ப வேணாலும் பண்ணலாம், தூக்கம் இல்லையா பண்ணலாம், படுத்திருக்கீங்களா பண்ணலாம், உட்கார்ந்துருக்கீங்களா பண்ணலாம், பஸ்ல போயிட்டு இருக்கீங்களா பண்ணலாம், எப்ப வேணாலும் பண்ணலாம். இப்படி மனசை வந்து உங்களுக்கு இதமா மாத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மனசுல எது வந்தாலும் நீங்க கண்ட்ரோல் பண்றதில்லை. மனசுல எந்த உணர்ச்சி வந்தாலும் எந்த எண்ணங்கள் வந்தாலும் கண்ட்ரோல்ல பண்றது. ஜஸ்ட் ஓகே இப்போ காம இல்லை, மொபைல் வச்சுருக்கீங்க, திடீர்னு வந்து ஒரு ஏதாச்சும் எழுதணும் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி வச்சுருப்பீங்க, இல்லை ஏதாச்சும் எழுதுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிராயிங் பேட் வச்சுருப்பீங்க, அல்லது சின்ன ஒரு நோட் பேட் வச்சுருப்பீங்க, அதில் எழுதிட்டு டவுன் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி எப்போதுமே இந்த மனசை ஒரு கவனம் வச்சுட்டே இருந்துட்டு ஏதாச்சும் எண்ணம் வரும்போது டக்குன்னு அந்த பிளாக் போர்டில் எழுதிட்டு அதை டவுன் பண்ணிட்டு நீங்கள் மற்ற வேலையை பார்க்கலாம். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட மனசை கவனிச்சுட்டே இருக்கலாம், என்ன எண்ணம் வருதோ அதை அப்படியே எழுதிட்டு நீங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எம்டினஸ் வரும்போது வேலையும் பார்க்கலாம், எம்டினஸ்லையும் நிலைக்கலாம். இது இது வந்து பார்த்தீங்கன்னா பொக்கிஷம் போல. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மனசுக்குள்ள ஒரு பிளாக் போர்டை இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஒரு சின்ன சாஃப்ட்வேரை, ஒரு சின்ன சாஃப்ட்வேர் குறைஞ்ச கேபிஸ் தான். ஏதாச்சும் என்ன வந்துச்சுன்னா உடனே பிளாக் போர்டு வந்துடணும், அதை எடுத்து அதில் எழுதி வச்சுட்டு அதை டவுன் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும் ஆச்சுங்களா. மனசு கூட இதமாகவே போய் அது என்ன என்ன வந்தாலும் சரி எழுதிடுவோம், அது தடுக்கவெல்லாம் இல்லை. கோபம் வருது, பயங்கர கோபம் வருது, அப்போ இவர் மேல கோபம் அப்படின்னு எழுதிட்டு ஒரு புல் ஸ்டாப் வச்சிருங்க, அவ்வளவுதான். அப்புறம் எம்டினஸ்ல கவனம் பண்ணுங்க, வேலையில கவனம் பண்ணுங்க ஆச்சுங்களா. அப்புறம் அதை வச்சு சிந்திக்க கூடாது, புரிஞ்சுதுங்களா, எழுதி புல் ஸ்டாப் வச்சிடறீங்க அங்க. அதுக்கப்புறம் அதை சிந்தனை வருதுன்னா அதை இன்னொரு எண்ணமா நினைச்சு எழுதி இன்டூ மார்க் போட்டு மறுபடியும் எம்டினஸ்க்கு வந்துருங்க. பழக 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 மனசுல எந்த எண்ணம் வந்தாலும் அதனுடைய ஆயுள் ஒரு நொடி கூட இருக்காது, போயிடும். பெரும்பாலும் எம்டினஸ்லயே இருப்பீங்க. உங்களை நான் வானத்தை பார்க்க சொல்றேன், நட்சத்திரத்தை பார்த்துட்டே இருக்கீங்க, அதே இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அதுக்குள்ள நான் ரெண்டு நட்சத்திரத்துக்கு இடையில் இருக்கிற கேப் எம்டினஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறோம். இதன் மூலமாக இந்த பயிற்சி மூலமாக எம்டினஸில் கவனம் அதிகமாக செலுத்துகிறோம். எந்த எண்ணம் வந்தாலும் அதை எழுதிட்டு மறுபடியும் எம்டினஸில் கவனம் வைக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா மனசு இயல்பாகவே அமைதியடைய ஆரம்பிச்சிடும். இது பல தவ முறைகளுக்கு உங்களுக்கு அஸ்திவாரமாகவும் அடிப்படையாகவும் இருக்கும். இது சார்பாக உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் யார் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், பலருக்கு போய் சேரட்டும். பிரம்ம சரீரத்தில் நிலைக்கிறது தான் இந்த கூலி காலத்தில் நம்மை வலிமைப்படுத்தும். இந்த உலகத்தில் நீங்கள் எதை வேணாலும் சாதிச்சிடலாங்க, கோடி கோடியாக சம்பாரிச்சு எடுத்து வச்சிடலாம், ஆனால் உயிர் உடலில் தங்கி இருக்கும் வரை தான் நமக்கு இந்த உலகமே ஆச்சுங்களா. இந்த மனித உடல் அப்படிங்கிறது இப்போ விட்டோம்னா அப்புறம் கிடைக்காது. சின்ன சின்ன இன்பத்துக்கு ஒரு 48 நாள் முற்றுப்புள்ளி வச்சு தள்ளி வச்சிட்டோம்னா அடுத்தது நிலையான இன்பத்தை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். இந்த மாயைகள்லாம் எத்தனை நாளைக்குன்னு தெரியாது ஆச்சுங்களா. இப்போ கிடைச்ச வாய்ப்பு இப்போ நான் பேசுகிறேன் நீங்கள் பார்க்குறீங்க, எத்தனை நாளைக்குன்னு தெரியாது.
அவ்வளவு தூரம் உலகம் வந்து நெருங்கி போயிட்டு இருக்குது ஊழிக்காலங்களை நோக்கி. இந்த சமயங்களில் படிப்படியாக 24 மணி நேரமும் இந்த பிளாக் போர்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, பிளாக் போர்டு மெடிடேஷன் கூட வச்சுக்கலாம். இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும், எல்லா தவமுறைகளுக்குமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வயதை ஒத்த, உங்கள் வயதை விட சிறியவர்களுக்கு பெரியவர்களுக்கு பிரம்மச்சரியம் மற்றும் ஒழுக்கத்தை பற்றிய விஷயங்களை போய் சேரட்டும், அவங்களும் நல்லா இருக்கட்டும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன்.